நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அடுக்கிய வானவில். அது என்ன அடுக்கிய வானவில்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி அடுக்க போறோம் கலர்ஸ்ல அப்படிங்கிறது. அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். அதாவது ஃபுட் கலர்ஸ், அதாவது என்னன்னா ஃபுட் கலர் என்னால என்ன யாராலும் இது ஆல்ரெடி தெரியும் சரியா. இந்த ஃபுட் கலர் தான் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சிருக்கேன். அதை என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி கப்ல கலரை ஒரு ஒரு கப்லையும் ஒரு ஒரு கலர் ரெண்டு ரெண்டு டிராப் ஆட் பண்ணிட்டு அதுல ஈக்குவலா வாட்டர் வச்சு கலந்துருக்கேன். அதுல என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்னா ஸ்பூன்ல சுகர் அதாவது ஜீனி சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கப்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சேர்த்துருக்கேன். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு மூணு. நெக்ஸ்ட் ஒன்ல ரெண்டு ஒன்று ரெண்டு. லாஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றுக்கு முன்னாடி உள்ளதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சுகர். இந்த இதில் வந்து நம்ம சுகர் கலக்க வேணும் சரியா. இப்போ எல்லா சுகரையும் என்ன பண்ணுவோம், கரையிற மாதிரி கொஞ்சம் ஸ்பூனால் கலக்கி விட்டுப்போம். ஏன்னா சுகர் கரைஞ்சாதான் நம்ம வந்து அந்த வானவில் அந்த கலர் அந்த டெஸ்ட் கூட சேர்க்கும் போது வரிசையா வரும். அதுக்காக தான் நம்ம கப்புல பார்க்கும் போதே இந்த கலர் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா வரிசையா அடுக்குனது போல இருந்துச்சுன்னா அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். நீங்க நிறைய இப்போ ஒரு பென்னெல்லாம் வச்சிருக்கீங்க, பேனாவெல்லாம் அதெல்லாம் கேக்குறீங்க எப்படி மீஸ் இது அடுக்கிற மாதிரி இருக்கு கலக்கலையே அப்படின்னு, அந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜீனியை நீங்க ஒரு அதாவது மிக்சியில கூட அடிச்சு பவுடரா வச்சுக்கிட்டா சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு ஒரு கலரா எடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதிக சுகர் அதாவது ஜீனி சேர்த்த கலரை தான் நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த சிரஞ்சீரை நம்ம உறிஞ்சிப்போம். உறிஞ்சிட்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஊத்தக்கூடாது, ஒரு ஓரமா அழகா மெதுவா அப்படி வழியிற மாதிரி ஊத்தணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதில் உள்ளதை எடுத்துப்போம். அப்பயும் அதே மாதிரி தான் ஓரமாக ஊற்றணும். நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு ஊற்றக்கூடாது, மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். அடுத்தது மூணாவது உள்ள கலரை எடுத்துப்போம். கிரீனும் இந்த ப்ளூவும் சேரும் போது ஒரே கலரா இருக்கு. அதனால நம்ம வைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா ரெண்டு கலரையும் பக்கத்துல வைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் கலரை வந்து மாத்தி வச்சுக்கலாம். என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும், அதுதான் விஷயம். நம்ம கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. சுகர் இல்லாத வாட்டர் ஃபுட் கலர் கலந்த அந்த வாட்டர் இப்ப எல்லாரும் கவனிங்க எப்படி இருக்குது, எப்படி இருக்கு கலர் கலரா இருக்கு, கலர் கலரா அடுக்குனது மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் மெயினா அப்படின்னா என்னடி யாருக்காவது தெரியுமா,
அடர்த்தி